எனக்கு கொடுத்தா போனே. என்னடா சுதந்திரம் இந்தியாவில்? இங்க வீதிக்கு ஒரு மசூதி இருக்கு, பாகிஸ்தான்ல ஊருக்கு ஒரு கோயில் இருக்கா, இங்க கோர்ட்ல தலைமை நீதிபதி எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்காங்க, பாகிஸ்தான்ல ஒரு இந்து வக்கீல் ஆக முடியுமா? இந்தியாவுக்கு ஜனாதிபதி ஒரு முஸ்லீம் இருந்திருக்காரு, பாகிஸ்தான்ல ஒரு இந்து வார்டு மெம்பரா ஆக முடியுமா? அவளை எதுக்குடா? 100 கோடி பேரை ரெப்ரசென்ட் பண்ற இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனா ஒரு முஸ்லீம் இருந்திருக்காரு, பாகிஸ்தான்ல ஒரு இந்து கிரிக்கெட் ஆட முடியுமா? இந்தியாவோட பாதுகாப்புக்காக அணுகுண்டு தயாரிக்கிற அப்துல் கலாம் ஒரு முஸ்லீம். சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரன் பெருமையா பாட்டு எழுதினவர் ஒரு முஸ்லீம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அரசு பொறுப்புல உட்கார வைக்கிற பாத்திமா பீவி ஒரு முஸ்லீம். காலம் பூரா உயிருக்கு மேல நான் நேசிக்கிற நண்பர்கள் எல்லாம் முஸ்லிம்கள். இங்க யாரும் மதங்களை பாக்குறது இல்ல, மனுஷங்களை தான் பாக்குறோம். இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மதம் தான், மனித மதம். இப்ப சொல்றேன் கேட்டுக்க, பாகிஸ்தான்ல இருக்கிற முஸ்லிம்களை விட இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் சந்தோஷமாவும் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த உண்மை உன்ன மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட முட்டாளுகளுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்களை எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க தீவிரவாதிகளுக்கு தெரியுமோ தெரியாதோ, நடக்கிறதையெல்லாம் மௌனமா பார்த்துக்கிட்டு இருக்க உலக நாடுகளுக்கு தெரியுமோ தெரியாதோ, அன்பே உருவான அந்த அல்லாவுக்கு தெரியும். கார்கில் இருக்கிற ஒரு கல்ல கூட அசைக்க முடியல, காஷ்மீர் ஆப்பிள் வேணாடா உங்களுக்கு, காஷ்மீர்ல இல்ல இந்தியாவில இருந்து ஒரு புள்ள கூட உங்களால புடுங்க முடியாது. இந்த கோட்டையிலடா எந்த கோட்டை எதிரில வந்தாலும் அதை தூள் தூளாக்குற தைரியம் நெஞ்சில இருக்கு, உறுதி கண்ணில இருக்கு, நம்பிக்கை மனசுல இருக்கு, ஆண்டவனோட துணை இருக்கு. மஹ்பூப் சுப்ஹானி, மாசுக் ரஹ்மானி, நாளையில மிருகம் ஒரு மிருகமான இப்ப சாகும் போது ஒரு மனுஷன் சாக. தேங்க்யூ கேப்டன். மெஹ்பூப் சுப்ஹானி, மாசுக் ரஹ்மானி.